வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தபு பியூட்டி டாக். இன்னைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது தி வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு போட்ட உடனே உங்களோட ஸ்கின்னை அப்படி ஜொலிக்க வைக்கிற, நல்ல க்ளோவாக கிளாஸி ஆக்கிற ஒரு சூப்பரான க்ளோவிங் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது வரைக்கும் நானும் சொல்லலை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த க்ளோவிங் மாஸ்கை நீங்கள் ஒன் டைம் போடும்போதே நல்ல ஒரு சூப்பரான க்ளோவிங் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் போட்டிருக்க இன்கிரீடியன்ட் எதுவுமே மிஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் வந்து ஓட்ஸ் பவுடர். ஓட்ஸை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரெண்டு ஸ்பூன் ஓட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. நம்ம ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப்பிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லது தான். இன்னுமே உங்களுக்கு நல்ல ஸ்க்ரப் ஆகும்னு நினச்சா ரொம்ப பவுடர் போட வேணாம். நீங்கள் வந்து லைட்டாக ஒரு அடி மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய்லாம் நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுமோ, அந்த இன்க்ரீடியன்ட்லாம் தேடி தேடி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இந்த பேக் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஓட்ஸ் ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறேன். அதே மாதிரி வாழைப்பழம் இருக்குங்களா, நல்ல செவ்வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி போட்டு அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு காட்டியிருக்கேன். 7 டேஸ்க்கு ஸ்கின்னை செம்மையாக மாற்றி கொடுக்கும், கிளாஸியாகும். வாழைப்பழம் எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணுறதுக்கு, ஏஜிங் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்குலாம் அவ்வளோ நல்லதுங்க. வாழைப்பழத்தை எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில். அதுவும் செவ்வாழைப்பழத்தை மிஸ் பண்ணவே கூடாது. அது வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூனு. அதுக்கப்புறமா பப்பாயா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பப்பாயை வந்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு அடி போட்டாலே போதும், அந்த பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதில் 2 ஸ்பூன், எல்லாமே 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். பப்பாயை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும், ஏஜிங் ஆகாமல் பார்த்துக்கும், அதே மாதிரி ஸ்கின்னை டைட்டன் பண்ணும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங், ஒரு க்ளோ அது வந்து கொடுக்கும். நான் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோ கொடுக்கும், ஸ்கின் அப்படியே கிளாஸியாகவே வச்சுக்கும். அடுத்து நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் வந்து கோகனட் மில்க். நல்ல கெட்டியாக ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டு நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணியாக போட வேணாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் மில்க், அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி. ஹனி மட்டும் ஏன் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இந்த ஹனியே போதும் நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு. அது வந்து இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஹனி இருக்க வேணாம், அதனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளியோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை டேன் தான் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கறதுக்கும் தக்காளி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 5 டேஸ் வரைக்குமோ இல்லை 3 டேஸ் வரைக்குமோ தாராளமாக வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், கிடையாது. போட்ட உடனே மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா எப்போதுமே உங்களோட ஸ்கின்னை வந்து கிளாஸி ஆக்கக்கூட ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் இது. நல்லா உளறிட்டுருக்கேனா, என்னோடய வாய்ஸும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஆரஞ்சு டின்ட்டோடு இருக்கும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை லைட்டனிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி. ஸோ வந்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும், நல்ல ஒரு ஜென்டலான ஸ்க்ரப்பிங் பண்ணும். இதிலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃபேஷியல் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜென்டிலான மசாஜ் வந்து கொடுங்க. இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா எப்படி இந்த ஓட்ஸ்லாம் இருக்குல்ல, குறுனு குறுனையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வாழைப்பழம், பப்பாயா இது எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதை விட நம்ம வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸோ இல்லை 5 to 7 மினிட்ஸோ கண்டிப்பாக ஒரு மசாஜ் நீடு. ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் பத்தவே பத்தாது. ஸோ வந்து நல்ல ஒரு மசாஜ் நம்மளோட ஸ்கின்ல செட் ஆகிற மாதிரி, எல்லா இன்க்ரீடியன்டும் நம்மளோட ஸ்கின்ல செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிம்பிள் ஸ்கின் அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து லைட்டாக வந்து ஓட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பு தானே ஆகும், அதனால நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறமா ஒரு ரீஅப்ளை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாஜ் பண்ணும்போதே நம்ம கையிலலாம் கொஞ்சம் வந்துடும். ஸோ அதனால் நல்ல ஒரு திக் லேயராக ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறதுக்கு வாழைப்பழம் எல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு 15 to 20 minutes கூட ஆகும். நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னோட நல்லா செட் ஆகும் எல்லா இன்க்ரீடியண்ட்டும். அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நான் எவ்வளோ திக் லேயராக போட்டிருக்கேன். இருந்தாலும் அது வந்து ஸ்கின்ல நல்லா க்ளோவாக ஒரு மாதிரி கிளாஸியாக தான் இருக்குது இந்த பேக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்திருக்கும். அந்த மாதிரி பக்காவாக ஒரு க்ளோ இருக்கும். போட்ட உடனே வந்து ஸ்கின் க்ளோவாகிறதுலாம் சாத்தியம் அப்படின்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடி ஹனி யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனியாக இருந்தால் ஸ்கின் வந்து எந்தளவுக்கு க்ளோ பண்ணி கொடுக்கணும். அது கூட சேர்ந்து தேங்காய் பால் அது இது நம்ம சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்காக ஒரு மாஸ்க்காக போட்டு ஸ்கின்னுக்கு வந்து நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்து காய விட்டோம்னா எப்படி இருக்கும் அது யோசிச்சு பார்த்தீங்களா? அந்தளவுக்கு ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். நல்ல ஸ்கின்னை வந்து க்ளோவாக்கியிருக்கும். நல்ல கன்னத்தில் நெத்தியில் என்னோடய ஸ்கின்னே வந்து டோட்டலாக ஒரு க்ளோ இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும். நம்மளோட ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருந்தால் கூட அது நல்ல க்ளோவாக வச்சுக்கிட்டாலே போதும். நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து நம்மளுக்கு தேவை. க்ளோ வேணுங்கிறதுக்காக நம்ம பார்லரில் போய் என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த க்ளோ இருக்கும். காசு தாங்க வேஸ்ட்டு. ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின் டோன் வந்து டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லா லைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜிங் ஆக விடாமல் பார்த்துக்கும். இதில் செவ்வாழைப்பழம் பப்பாயா அதெல்லாம் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து தொலை தொலைன்னு தொங்க விடாது. நல்லா டைட்டனிங்காக பண்ணி வச்சுக்கும். அக்கா உங்களோட ஸ்கின் மட்டும் நல்ல க்ளோவாக இருக்குது, அதுக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்களே, இதுதாங்க என்னோடய சீக்ரெட். எதெல்லாம் என் ஸ்கின்னை க்ளோ பண்ணுமோ அதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் வச்சே நீங்களே தெரிஞ்சிருக்கலாம் இது எந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டில் என்னெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுல பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஃபேஸ் மாஸ்கில் போட்டிருக்கோம். இதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு 3 days யூஸ் பண்ணாலே சூப்பர். டே ஒன்லேருந்தே நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை கண்டினியூவாக நீங்கள் ஒரு 3 days யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக இருக்கும். எப்போல்லாம் உங்களோட ஸ்கின் டல்லாக இருக்கோ அப்போ நீங்கள் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு பிம்பிள் ஸ்கின், எனக்கு வந்து இது செட் ஆகுமா கோகோனட் மில்க்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக் போடலாம். எப்படின்னா இதில் ஒரு ஸ்பூன் முல்தானி மட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன், இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான பிம்பிள் ஸ்கின்னுக்கான ஒரு சூப்பரான க்ளோ மாஸ்க்கு. இதை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்ன டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.